நெல்லை கல்குவாரியில் 6வது நாளாக மீட்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. கற்குவியலுக்குள் சிக்கியிருக்கும் ஓட்டுநரை மீட்கும் பணியில் பாறைகளை வெடிவைத்து தகர்த்து உடலை மீட்க திட்டமிடப்பட்டுள்ளது. நெல்லை மாவட்டம் பொன்னாக்குடி அருகே அடைமிதிப்பான் குளத்தில் உள்ள குவாரியில் கடந்த 14ஆம் தேதி இரவு பாறைகள் சரிந்து விழுந்தது. இதில் அப்போது பணியில் இருந்த 6 ஊழியர்கள் சிக்கிக் கொண்டனர். நேற்று முன்தினம் வரை 2 உயிருடனும் 3 சடலமாகவும் மீட்கப்பட்டுள்ளனர். 6வது நபரான ஓட்டுநர் ராஜேந்திரனை மீட்கும் பணி நேற்று காலை முதல் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் ஒரு குறிப்பிட்ட பாறைக்கு அடியில் துர்நாற்றம் வீசுவது கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில் அந்த பாறையை விடுவித்து தகர்த்து உடலை மீட்கலாம் என முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதனையடுத்து பாறையில் 32க்கும் மேற்பட்ட இடங்களில் துவாரங்கள் போடப்பட்டு அதில் வெடிமருந்துகள் செலுத்தப்பட்டுள்ளது. 1 கிலோவிற்கும் அதிகமான வெடிமருந்து பாறையில் வைக்கப்பட்டு தகர்க்கப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து பாறைகளை அகற்றிவிட்டு உடலை மீட்கும் பணி நடைபெறும். பாறை வெடிவைத்து தகர்க்கப்பட இருப்பதால் குவாரியின் 500 மீட்டர் சுற்றளவிற்குள் யாரும் நுழையக்கூடாது என காவல்துறையினர் உத்தரவு பிறப்பித்துள்ளனர். இந்த நிலையில் குவாரி அதிபர் செல்வராஜின் திசையின் விளை வீட்டில் கொள்ளை முயற்சி நடந்துள்ளதாக புகார் எழுந்த நிலையில் வீட்டிற்குள் மிளகாய்ப்பொடிகள் தூவப்பட்டுள்ளது குறித்து திசையின் விளை போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர்.